ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்தியாவிலே மறைக்கப்பட்ட ஒரு மகத்துவமான சரித்திரத்தை இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கிறிஸ்து பிறந்த பின்பு முதலாம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவின் நற்செய்தியை இந்திய தேசத்துக்கு கொண்டு வந்த தோமாவுடைய அந்த அருமையான சரித்திரம் இந்த தேசத்திலே மறைக்கப்பட்டு அநேக ரகசியங்கள் மறைவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே இந்த மறைக்கப்பட்ட சரித்திரத்தை கொண்டு இந்திய தேசத்திலே என்னென்ன காரியங்கள் இந்த முதலாம் நூற்றாண்டிலே நடந்தது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். பிரியமானவர்களே, முதலாம் நூற்றாண்டிலே கொந்தபருசு ராஜா என்கிற ஒரு வட இந்திய ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனது காலத்திலே தூய தோமா அவர்கள் இந்திய தேசத்துக்கு வந்து அந்த நாட்களிலே அவருடைய அரண்மனைக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நற்செய்தியை அவர் அறிவித்தது மாத்திரமல்ல, அநேக மக்களை, அநேக உயர் அதிகாரிகளை, ராஜாக்களை போன்ற பெரிய ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக அவர் ஆதாயப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் இந்த நாளிலே இந்த சரித்திரத்தை சரியானபடி நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தோமா இந்திய தேசத்துக்கு வருவதற்கு முன்பாக இந்திய தேசத்திலே இருந்த நிலைமையை நாம் முதலில் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த தோமாவுடைய வருகை என்பது தேவனுடைய ஆதீனத்தில் அவருடைய மனதில் இருந்த ஒரு அற்புதமான ஒரு செயல் என்று நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் இந்திய தேசத்திலே கிறிஸ்தவம் என்பது ஏதோ வெள்ளைக்காரன் கொண்டு வந்த ஒரு மதம் என்றுதான் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ வெள்ளைக்கார மிஷினரிகளோ ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்தபோது இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்த பூமியில் அறிவிக்கப்பட்டது, இந்திய தேசத்தில் அறிவிக்கப்பட்டது, அதனால இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் பாதியிலே வந்தவர்கள் என்றுதான் இந்து மக்கள், இந்திய தேசத்தின் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தோமா இந்திய தேசத்துக்கு வந்தபோது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்து மதம் என்கிற ஒரு மதம் இந்த தேசத்திலே இல்லை. இந்து மதம் என்பது மாத்திரமல்ல, இந்து கோயில்களும் இல்லை என்பது ஒரு சரித்திர சாட்சியாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஜூலியஸ் சீசர், மார்க்கஸ் ஆண்டனி, லெபிடேஸ் தலைமையின் கீழ் ரோம பேரரசானது பாலஸ்தீனா தேசம் மட்டுமல்லாமல் உலகத்தின் அநேக பெரும்பகுதியை அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலத்திலே ஆட்சியம் என்ற இடத்தில் ஒரு யுத்தம் நடந்தபோது ஆண்டனி என்பவனை அகஸ்டஸ் சீசர் ஜெயித்து அவன் ஒரு ரோம சாம்ராஜ்யத்தை கொண்டு வருகின்றான். அப்படி கொண்டு வந்த காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த ரோம பேரரசானது இந்திய தேசத்திலே தமிழ்நாடு வரை அவருடைய செல்வாக்கு பெருகி இருந்தது என்பது பிற்காலத்திலே அகழ்வாராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட சில உண்மைகளாகும். அன்று இருந்த பாண்டிய மன்னர்கள் அகஸ்டஸ் சீசர் அவர்களுக்கு அவர்கள் கிப்டுகளை, அவருக்கு வெகுமானங்களை அனுப்பி இருக்கிறார்கள் என்பதும் ஒரு சரித்திர சாட்சியாக காணப்படுகின்றது. அகழ்வாராய்ச்சியிலே தமிழ்நாட்டிலே கிடைக்கப்பட்ட சில பொருட்களில் அகஸ்டஸ் சீசர் காலத்தில் அகஸ்து ராஜாவுடைய நாணயங்கள் இந்த தமிழ்நாட்டிலே கிடைக்கப்பட்டு இருப்பது முதலாம் நூற்றாண்டு ஒரு சரித்திரத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகின்றது. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியை நாம் தியானிப்பதற்கு முன்பாக இந்த தாமஸ் எதற்காக இந்திய தேசம் வந்தார், எதற்காக அவர் அனுப்பப்பட்டார், எப்படி உள்ளே வந்தார், அவர் வந்து செய்த சில காரியங்களை நாம் வேத புஸ்தகத்தின் அடிப்படையிலும் சரித்திரபூர்வமாகவும் அகழ்வாராய்ச்சியின் ஆதாரபூர்வமாகவும் நாம் தியானித்து பார்க்க போகின்றோம். வேத புஸ்தகத்திலே எசேக்கியேல் 47 அதிகாரத்திலே ஒரு நதியானது தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு போகிறது என்று எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவானவர் இந்த பூமியில இருந்தபோது யோவான் சுவிசேஷம் 7:38 வசனத்திலே என்னை விசுவாசிக்கருடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். இந்த மூன்று காரியங்களையும் சற்று தியானித்து பார்க்கும்போது ஒரு நதி தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தது, ஒரு நதி தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்தது, ஒரு நதி மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு போகிறது. இதை நாம் தியானித்து பார்க்கும்போது ஆலயம் என்பது யார், ஆலயம் என்பது நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த சிங்காசனம் எங்கே இருக்கிறது? இந்த சிங்காசனம் என்பது
ஒரு மனிதனுடைய இருதயத்திலே தேவன் ஆளுகை செய்யும் போது அவனுடைய இருதயத்தில் அவர் சிங்காசனத்தை போட்டு அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது ஆலயமும் அவனே, அவனுக்குள்ளே சிங்காசனம். அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு ஜீவத்தன்னுள்ள நதி புறப்பட்டு வருகிறது. இந்த நதி புறப்பட்டு வரும் என்றால் என்ன நடக்கும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் தியானிப்பதற்காக இதை நான் சொல்லவில்லை, அதை எல்லாரும் நாங்கள் தியானித்து பார்ப்போம் என்றால், இந்த நதி புறப்பட்டு போகிற இடமெல்லாம் இருக்கின்ற மக்கள் பிழைப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த நதி புறப்பட்டு போகிற இடங்களில் எல்லாம் இருக்கின்ற உப்பான தண்ணீர் நல்ல நீராக மாறும் என்று எழுதியிருக்கிறது. இந்த நதி புறப்பட்டு போகிற இடத்தில் இருக்கிற வியாதிஸ்தர்கள் சுகமடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நதி எங்கெல்லாம் போகிறதோ அங்கு ஒரு விடுதலை கட்டளையிடப்படுகிறது, ஒரு சுகம் கட்டளையிடப்படுகிறது, ஒரு ரட்சிப்பு கட்டளையிடப்படுகிறது. இந்த இடத்தில் காக்கை குஞ்சுகளும் கோட்டான் குஞ்சுகளும் கூட கர்த்தராகி தெய்வத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்றும் நாம் வசனத்தின் மூலமாக வாசிக்கின்றோம். அப்படி என்றால் இந்த நதி என்பது எதை குறிக்கிறது? நிச்சயமாகவே தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற மனிதன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற மனிதன் இந்த உலகத்துக்குள்ளே அவன் புறப்பட்டு போகும்போது அவன் ஒரு நதியைப் போலதான் புறப்பட்டு போகிறான். இப்படியாகவே ஒரு ஜீவத்தன்மையுள்ள நதியாகவே தான் தூய தோமா அவர்கள் எருசலேம் தேசத்திலிருந்து இந்திய தேசத்துக்கு புறப்பட்டு வந்தார். வறண்டு போய் இருந்த இந்த வனாந்திரம் வயல் நிலமாக மாறுவதற்கு இந்த தோமா ஒரு காரணமாக காணப்பட்டார். எத்தனையோ சுகவினம் பலவினத்தோடு பிசாசின் அடிமைதனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு சமாதானத்தின் ஒரு விடுதலை வீரனாக, சமாதானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சுவிசேஷகனாக தோமா இந்த தேசத்திலே வந்து அவர் பெரிய காரியங்களை செய்தார் என்பதை நாம் சரித்திரபூர்வமாக வாசிக்க முடியும். அநேக மக்களுடைய, அநேக மத மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ளவர்களுடைய ஒரு பேச்சு என்னவென்றால், அவருடைய தீர்மானம் என்னவென்றால், தோமா இந்த தேசத்திலே வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், தோமா இந்த தேசத்தில் வரவில்லை என்றால் இந்த தேசத்தில் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ற ஒரு இடமே வந்திருக்காது. எப்படி இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்தது என்று அதையும் கூட வேதத்தின் அடிப்படையிலே நான் வாசித்து பார்க்கும்போது, அந்த 12 சீஷரை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார் என்று சொன்னார். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், ஒன்றுமே படிக்காத வெறும் மீன் பிடிக்க மாத்திரம் தெரிந்த பேதருக்கு ஒரு பீட்டர்ஸ்பர்க் என்ற ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரஷ்ய தேசத்திலே. அந்த தோமா நிச்சயமாக நினைத்து பார்த்திருக்க மாட்டார் அவருக்கு ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று. ஆனால் இந்த தேசத்தில் இந்த சரித்திரங்கள் இப்படி இருந்தாலும், நாம் இந்த தோமாவினாலே வந்த அவர் வந்ததினால் நிமித்தம் இந்த தேசத்தில் ஏற்பட்ட மாறுதல்கள், அவர் வரும்போது இருந்த காரியங்கள், அவர் வருவதற்கு முன்பாக இந்த தேசம் எப்படி இருந்தது, வந்த பின்பு இந்த தேசம் என்னவாக மாறியது, இதையெல்லாம் ஆராய்ச்சி ரீதியாக நாம் பார்க்க போகிறோம். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், முதலாம் நூற்றாண்டிலே நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு காரியம், சமஸ்கிருதம் என்ற மொழி இந்த தேசத்திலே இல்லை. அது பேச்சளவில் இருந்தது, எழுத்தளவில் இல்லை. சமஸ்கிருதம் என்ற மொழி கிறிஸ்துவுக்கு பிறகு 150 வருஷங்களுக்கு பின்பு எழுத்து உருவிலே உண்டாக்கப்பட்ட ஒரு மொழி. அப்படி என்றால் ரிக்கை எஜில் சாம வேதங்கள் என்ற சமஸ்கிருத வேதங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கவே முடியாது. அது மாத்திரமல்ல, இந்திய தேசத்திலே முதலாம் நூற்றாண்டிலே எந்த ஒரு விக்கிரக ஆராதனை என்பதும் இல்லை, எந்த விக்கிரக கோயில்கள் இருந்ததாகவும் சரித்திரம் இல்லை. பிரியமானவர்களே, இங்கே இந்து கோயில்களை குறித்து அவர்களுடைய இணையதளத்திலே அவர்களால் கொடுக்கப்பட்ட சனதான தர்ம.com நான் எடுத்துக்கொண்ட தெரிந்து கொண்ட ஒரு சில காரியங்களை இந்த இடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வேத காலத்தில் வேள்விகள் இருந்தது, ஆனால் கோயில்கள் இல்லை. வேத காலத்தின் முடிவில் தான் தெய்வத்தை உருவிலும் ஒரு வரைபடமாகவும் வைத்து அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்றும், மந்திரங்கள் உபனிஷங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது என்றும் அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலாவது இந்து கோயில் என்பது சாஞ்சி திக்வாரா மத்திய பிரதேசத்திலே ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பிறகு 500 வருஷத்துக்கு பிறகுதான் உண்டாயிருக்கிறது. இதுதான் முதல் கோயில் என்று அவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள்.
அது மாத்திரமல்ல தமிழகம் வடக்கு கர்நாடக மாநிலத்திலே பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு பிறகு எட்டாவது ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து எட்டாம் நூற்றாண்டு வரை ஆரிய பிராமணர்களுடைய ஆளுகையில் இந்த பகுதி இருந்தபடியினாலே அப்பொழுதுதான் இந்த கோயில்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக தொடங்கின. அவர்கள் சொல்லுகிற அடிப்படையில் சரித்திரத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவுக்கு பிறகு 500 வருஷத்துக்கு பிறகுதான் இந்து கோயில்கள் என்பது இந்த தேசத்தில் வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல பல்லவர்களும் சாளுக்கியர்களும் மன்னர்களாக ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலத்தில் எட்டாம் நூற்றாண்டு காலத்தில்தான் மிக அதிகமான கற்கோவில்கள் உருவானது என்றும் சரித்திரம் சாட்சி சொல்கிறது. அது வைகுண்டநாதருடைய கோயில் வைகுண்ட பெருமாள் கைலாசநாதர் கோயில் என்பது கிறிஸ்துவுக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் எல்லோரா கைலாசநாதர் கோயில் என்பது கிறிஸ்துவுக்கு பிறகு எட்டாம் நூற்றாண்டில் தான் உருவாக்கப்பட்டது என்று அவர்களே சொல்லுகிறார்கள். அவருடைய ஆராய்ச்சியாளர்களும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த முதல் கோயில் கைலாசநாதர் வைகுண்டநாதர் என்பதுதான் முதல் கோயிலுக்கு பெயர் வைக்கப்பட்டது. வைகுண்டம் போன நாதர் யார், கைலாசம் போன அந்த கைலாசநாதர் யார்? இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை தவிர பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு திரும்ப போனவருமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருத்தரும் கைலாசம் போகவில்லை. கைலாசம் என்பது யாருக்கும் வெளிப்படுத்தப்படவும் இல்லை. இந்த பரலோகம் என்பது இந்த பரிசுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே வெளிப்படுத்தி தந்தார் என்பது சரித்திரபூர்வமாக வேதங்களின் ஆதாரமாக இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பரிசுத்த வேதாகமம் தான் முதல் புத்தகமா? உண்மையாகவே எல்லா அறிஞர்களும் எல்லா ஞானிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது முதல் புக் என்று வந்தது பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. இந்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே எல்லா மதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவுக்கு பிறகு எழுதப்பட்ட ரிக்கேஜு சாமா வேதங்கள் எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டது என்பது எல்லாரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாகும். மகாபலிபுரம் கைலாசநாதர் கோயில்கள், காஞ்சிபுரம் கோயில்கள், வைகுண்டநாதர் கோயில்கள் இவைகள் யாவும் கிறிஸ்துவுக்கு பிறகு 700வது வருஷத்திலிருந்து 1200வது வருஷம் வரை இந்த கோயில்கள் கட்டப்பட்டது. இந்த கோயில்கள் அதிகமாக பார்க்கும்போது சோழர்கள் மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த கோவில்கள் கட்டப்பட்டது. இந்த கோயில்களை கட்டுவதற்கு ஆரியர்கள் உபயோகப்படுத்தியது ராஜாக்களை தெய்வங்களாக மாற்றினார்கள். இந்த ராஜாக்களுக்கு இவர்கள் கோயில்களை கட்டினார்கள். ஆனால் இந்த ஆரிய மாயிலே ஆரியருடைய மயக்கத்திலே அந்தபுரத்துக்கு சென்ற ராஜாக்கள் இன்று வரை அவருடைய கல்லறைகள் கிடைக்கவில்லை, இன்று வரை அவர்கள் காணவும் இல்லை. இப்படியாக இந்த அந்தபுரத்துக்குள்ள சென்ற ராஜாக்கள் கடவுளாக இந்த பூமியிலே அவர்கள் விளங்கிக் கொண்டு இருந்தாலும் அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் சரித்திரத்திலே எல்லா கோயில்களை குறித்து கவனிக்கும் போது மிகவும் அதிகமாக இந்த கோயில்கள் கட்டப்பட்டது கடவுள்களுக்கு அல்ல, இந்த ராஜாக்களுக்காக தான் கட்டப்பட்டிருக்கிறது. கனிஷ்கர்களுடைய அந்த ஆராய்ச்சியை குறித்து ஒரு ஆராய்ச்சியாளர் குறிப்பிடும் போது கனிஷ்கர் காலத்தில் கனிஷ்கர் ராஜாவுடைய காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் கடவுளுக்கு கட்டப்படவில்லை, இது அவர்களுக்காகவே அவர்கள் கட்டின கோயில்கள் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல வட மாநிலங்களில் இந்த கோயில்கள் உருவாக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு பிறகு 750லிருந்து 1250வது வருஷம் வரை இந்த கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறது. மதுரை ஸ்ரீரங்கம் விஜயநகரம் கிறிஸ்துவுக்கு பிறகு 1350லிருந்து 1565வது வருஷம் இந்த கோயில்கள் கட்டப்பட்டது. நாயக்கர்கள் பின்னாலே ஆட்சிக்கு வந்த இவர்கள் 1600லிருந்து 1758வது வருஷம் வரை இவர்களும் கோயில்களை கட்டினார்கள். ஆனால் எந்த கோயிலும் ஒரே தெய்வத்துக்கென்று கட்டப்படவில்லை, அநேக தெய்வங்களுக்கு இந்த கோயில்கள் கட்டப்பட்டது. ஆகவே சரித்திர ரீதியாக இந்த ஒரு கோயில் என்பது ஒரு ஆலயம் என்பது எப்பொழுது கட்டப்பட்டது, எது முதல் ஆலயம் என்று பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு முன்பு 1000 வருஷங்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் சாலமோன் ராஜாவுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அந்த சாலமோன் தேவனுடைய ஆலயமே இந்த உலகத்தின் முதல் ஆலயம் என்று நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல ஒரு பிரெஞ்சு ஹிஸ்டாரியன்ஸ் இந்திய சரித்திரத்தை குறித்து சொல்லும்போது இந்தியாவிலே அநேக கல்ட், அதாவது உண்மையான மெய்யான தெய்வத்தை விட்டு மாயையான காரியங்களுக்கும் இயற்கைகளுக்கும்
எதற்கெல்லாம் மனிதன் பயந்தானோ அவைகள் எல்லாம் தெய்வமாக மாற்றி விட்டார்கள் என்று அவருடைய சரித்திரத்திலே குறிப்பிடுகிறார். இந்திய கோயில்களை குறித்து நிராது சி சௌத்ரி என்பவர் மிகுந்த ஆராய்ச்சி செய்து இந்தியாவிலே கோயில்கள் என்பது விக்கிரகங்கள் என்பது விக்கிரக தெய்வங்கள் என்பது கிறிஸ்துவுக்கு பிறகு 400 வருஷங்களுக்கு பின்புதான் வந்திருக்க வேண்டும் என்று அவர் தம்முடைய ஆராய்ச்சியிலே தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இந்திய தேசத்திலே நாம் இவர்கள் சொல்லுகிற எல்லா ஆராய்ச்சியின்படி பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு பிறகு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டுகளுக்குள்ளதான் இந்தியாவிலே இந்து கோயில்கள் கட்டப்பட்டு இருக்கும் என்பது ஆராய்ச்சியாளர்களால் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக காணப்படுகிறது. நான் திரும்பவும் இந்த தோமாவுடைய காரியத்துக்கு நான் வருகிறேன். அகஸ்டஸ் சீசர் காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த நாட்களிலே கிறிஸ்து பிறந்த காலத்தை குறித்து வேதம் சொல்கிறது, காலம் நிறைவேறின போது கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறக்கிறார். என்ன காலம், எந்த காலத்தில் அவர் தோன்றும்படி அவர் இந்த பூமியிலே அவர் தீர்மானித்திருந்தார் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த 1ஆம் நூற்றாண்டின் காலத்திலே மனிதன் ஒரு இடத்தை விட்டு ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு புறப்பட்டு போக ஆரம்பித்தான். கலாச்சாரங்கள் இங்கு ஒவ்வொரு இடத்துக்கும் மாற ஆரம்பித்தது. கலாச்சாரங்கள் பரிமாற்றம், அரசியல் பரிமாற்றம், மதங்களின் பரிமாற்றங்கள், கலைப்பொருட்களின் பரிமாற்றங்கள், இப்படி பரிமாற்றங்கள் ஏற்பட்ட போது மனிதன் அதிகமாக பாவத்துக்கு அவன் அடிமைப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு தேசத்தை விட்டு ஒரு மனிதன் தனிமையாக புறப்பட்டு வரும்போது இன்னொரு தேசத்துக்கு வரும்போது அவன் நிச்சயமாகவே அவன் தவறி போவதற்கு அநேக காரியங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மனிதன் தவறி போய் அந்த 1ஆம் நூற்றாண்டில்தான் மனிதன் அநேக உலகத்தின் காரியங்களை, வேஷங்களை, உலகத்தின் கலைப்பொருட்கள், இந்த கலாச்சார பரிமாற்றங்கள் இவைகள்லாம் வந்தபோது அவன் அதிகமாக பாவத்துக்கு அடிமைப்பட்டு போனான். அப்படி பாவமானது பெருகிக் கொண்டிருந்த அந்த 1ஆம் நூற்றாண்டிலே பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகியது என்று சொல்லுகிற வார்த்தையின்படியே கிறிஸ்து இயேசு அந்த 1ஆம் நூற்றாண்டிலே சரியாக காலம் நிறைவேறின போது அவர் இந்த பூமியிலே இந்த பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த பூமியிலே அவர் உதித்தார். பிரியமானவர்களே, இந்த சரித்திரத்தை நாம் சரித்திரபூர்வமாக இதை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த நாட்களிலே பாவம் பெருகினது மாத்திரமல்ல, இதே நாட்களிலே இந்திய தேசத்திலே கிறிஸ்துவுக்கு முன்பு 200 வருஷத்துக்கு முன்பாக இந்திய தேசத்துக்குள்ளே நுழைந்த ஆரியர்கள் தவறான மார்க்கங்களையும் தவறான கலாச்சாரங்களையும் தவறான வழிகளையும் இங்கிருந்த திராவிட மக்களுக்கு அவர்கள் போதித்து அவர்களை மெய்யான தெய்வத்தை விட்டு தவறான பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். உண்மையிலே சரித்திரம் சொல்லுகிறது, வேத மார்க்கத்திற்கும் இன்று உள்ள இந்து மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாகவே சொல்லுகிறார்கள். இந்த வேத மார்க்கத்திலே கிறிஸ்து வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம், கிறிஸ்து பலியாவதை பார்க்கலாம். ஏனென்றால் தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமும் இரக்கமும் தயவுமாக இருந்தபடியினாலே வேதங்களிலே அவர் தம்மை வெளிப்படுத்தி கொடுத்தார். இந்திய தேசத்திலே இருந்த மக்கள் இயற்கைகளை முதலில் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். சூரியன் வெளிச்சத்தை கொடுத்தது, சூரியனை தெய்வமாக வணங்கினார்கள். அவர்கள் இயற்கையின் இடியுடன் மழை பெய்தது, அவர்கள் அந்த எனர்ஜி ஒரு சக்தியை கடவுளாக வணங்கினார்கள். இப்படி சூரிய சந்திர நட்சத்திரங்களும் இயற்கைகளையும் காற்றையும் தண்ணீரையும் கடலையும் இவர்கள் தெய்வமாக வணங்கிக் கொண்டு இருந்தவர்கள் பிற்காலங்களில் இந்த வேத மார்க்கத்தை கொண்டு வந்த ஆரியர்களுடைய மாயைக்கு அடிமைப்பட்டு அவர்கள் அந்த வேதத்தின் அடிப்படையிலே 33 தெய்வங்களை அவர்கள் வணங்கினார்கள் என்று ஒரு சரித்திரம் குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த 33 தெய்வங்கள் என்பது பிற்காலத்திலே 30 முக்கோடி தேவர்களாக மாறியது எல்லாருக்கும் தெரியும். இந்த வேத காலத்து தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த இயற்கை தெய்வங்கள் 2ஆம் தரம் தெய்வமாக மாறிவிட்டது. இந்த 30 முக்கோடி தேவர்கள் முதல் தரம் தெய்வமாக மாறியது. அது மாத்திரமல்ல, பிராமணன் என்கிற வார்த்தை 1ஆம் நூற்றாண்டில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. மெய்யான சிருஷ்டி கர்த்தர் என்பவர், கடவுள் என்பவர் பரிசுத்த வேதாகமத்தை தவிர எங்கும் விளக்கமாக குறிப்பிடப்படவில்லை என்பது எல்லாம் ஞானிகளும் அறிந்ததே.
மனிதன் புரிந்து கொள்ள முடியாத லட்சக்கணக் வருஷ கணக்கான கதைகளை புராண கதைகளை கட்டி மனிதனுக்கு புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்களை சொல்லி மனிதனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி தெய்வங்களை இவர்கள் உருவாக்கினார்கள் பரபிரம்மம் என்ற அந்த கதைகள் கிறிஸ்துவுக்கு பிறகு 700 வருஷங்களுக்கு பின்பே சங்கர மடங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு செய்தியாகும் உண்மையாகவே கிறிஸ்துவுக்கு முன்பு எங்கள் வேதம் இருந்தது என்று சொல்லுகிற இவர்கள் அந்த வேதம் என்னவென்று பார்க்கும்போது சுராஸ்திர மதத்தினுடைய மித்ராய மதத்தினுடைய மிக பழமையான ஈரானிய மொழியில் உருவாக்கப்பட்ட அவஸ்தா வேதத்தை இவர்கள் எங்கள் வேதம் சமஸ்கிருத வேதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்கு முன்பு ஆரியரது பலி செலுத்தும் முறைகள் கருத்துகள் எல்லாம் வாய்மொழிகளாக சொன்னார்களே அன்றி எழுத்து உருவில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்தில் இந்தியாவுக்குள் பரவிக்கொண்டிருந்த வேதிசம் என்பது இந்த சுராஸ்திரம் மித்ராயிசம் ஆவிகளை வணங்குவது அது மாத்திரமல்ல ஸ்பில்லி சூனியங்கள் இவைகளை எல்லாம் கொண்டு மனிதர்களை பயமுறுத்தி தங்களுடைய ஆளுகைகளுக்குள்ளே கொண்டு வந்து அவர்கள் ஒரு புதிய தெய்வங்களை நூதன தெய்வங்களை காட்டி அவர்களை தொழுது கொள்ளும்படி செய்தார்கள் அது மாத்திரமல்ல அவதார கொள்கை த கர்ம மார்க்கம் ரீஇன்கார்னேஷன் பேசிக் டீச்சிங்ஸ் ஆஃப் கர்மா இவைகள் கிரேக்க அஞ்ஞான கொள்கையிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தது இந்தியாவுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருந்த திராவிட மார்க்கம் இயற்கைகளையும் அதை படைத்த சம்போ மகாதேவனையும் த காட் மோஸ்ட் ஹை அந்த தொழுது கொண்டார்கள் என்பதும் அது மாத்திரமல்ல மொகஞ்சதாரோ ஆரப்ப சரித்திரத்தின் ஆராய்ச்சியிலே எல் எலியோன் பரமேஸ்வரன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற அந்த பூமியை ஆளுகை செய்கின்ற ஒரு தெய்வத்தை வணங்கினார்கள் என்றும் சரித்திரம் சொல்லுகிறது இக்காலத்திலே இந்த முதலாம் நூற்றாண்டிலே யூதர்களும் திராவிடர்களும் கூட பலிகளை செலுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம் ஆனால் விக்கிரகங்களை வணங்கினார்கள் என்றோ இந்நாட்களில் கோவில்களை போய் தொழுது கொண்டார்கள் என்று எங்கும் சரித்திரம் சொல்லப்படவில்லை கிறிஸ்துவுக்கு முன்பு தோன்றின ஜைன புத்த மதங்கள் தேவன் இல்லை என்று ஆரம்பித்த அந்த மதங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்த பூமியிலே அறிவிக்கப்பட்ட போது அவைகளுக்குள்ளே தேவன் என்பவர் தெய்வம் என்பவர் கடவுள் என்பவர் இருக்கிறார் என்ற உணர்வு வந்தபோது இந்த புத்தரும் கூட போதி சத்துவர் ரட்சிப்பு கொடுப்பவர் என்ற ஒரு கதையாக அவருடைய சரித்திரத்தை மாற்றினார்கள் அது மாத்திரமல்ல சைவம் வைணவம் என்கிற இந்த மார்க்கங்கள் இந்த நாமங்களை போடுகிற மார்க்கங்கள் கிறிஸ்துவுக்கு பிறகு 5ஆம் நூற்றாண்டுக்கு மேலாகத்தான் அவைகள் உருவாக்கப்பட்டது என்பது சரித்திர சாட்சியாகும் கோயில்களை குறித்து நாம் சிந்தித்தோம் 6ஆம் நூற்றாண்டிலே எவ்வாறு இந்திய தேசம் காணப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனை ரட்சிப்பதற்கு மனிதனாக வருவது தேவனுடைய 4000 வருஷ திட்டம் மாத்திரமல்ல அது தேவனுடைய ஆதீனத்திலே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவுடைய மனதிலே மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ரட்சிப்பின் திட்டமாக இருக்கிறது இந்த திட்டத்தை தேவனாகிய கர்த்தரே ஏதென் தோட்டத்திலே ஆதியாகமம் 3:15 அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதை அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் இந்த மரித்து உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்துவை சீஷர்கள் கண்டபோது சீஷர்களுக்குள்ளே ஒரு புதிய தெம்பு உருவானது அப்படியாகவே அந்த இடத்திலே புரட்சி சீஷனாக இருந்த பேதுருவும் மிகுந்த தெம்பு உள்ளவராக அவர் எழும்பி நின்று இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதை நாம் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல சீஷருடைய சரித்திரத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது எந்த சீஷர்கள் எந்த நாடுக்கு செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க அவர்கள் அனுப்பின போது தாமஸ் அவர்கள் இந்திய தேசம் வருவதற்கு அவர் மறுத்தார் என்று காஸ்பல் ஆஃப் செயின்ட் தாமஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் செயின்ட் தாமஸ் என்ற தொகுக்கப்பட்ட புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம் அது மாத்திரமல்ல இந்த தொகுக்கப்பட்ட புஸ்தகத்திலே கிபி 300 இந்த புஸ்தகம் கிரேக்க மொழியிலும் சிரியா மொழியிலும் அவர்கள் மொழிபெயர்த்தது மாத்திரமல்ல இந்த சரித்திரம் லத்தீன் அர்மேனியன் காப்டிக் லாங்குவேஜ் என்ற 3 மொழிகளிலும் அரபிக் மொழியிலும் கூட மொழிபெயர்க்கப்பட்டது இதில் விசேஷம் என்னவென்றால் இந்த தொகுப்பு நூலை வைத்தே இந்திய தேசத்தினுடைய 1ஆம் நூற்றாண்டு சரித்திரம் கலாச்சாரம்
புதைப்பொருள் ஆராய்ச்சி பாரம்பரியங்கள் எல்லாம் ஆதாரமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த முதலாம் நூற்றாண்டு சரித்திரத்தை காண்பதற்கு வேறொரு புஸ்தகம் இந்திய தேசத்தில் இல்லை. ஆகவே சரியானபடி இந்த முதலாம் நூற்றாண்டு காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சரித்திர புஸ்தகங்களை நாம் படித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே வாழ்ந்த கொந்தபோரஸ் என்ற வடநாட்டு சிந்து ராஜா தன்னுடைய அரண்மனையை அலங்கரிக்கும்படி அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து அந்நிய தேசங்களிலிருந்து கற்றச்சர்களையும் அப்படி மரத்தச்சர்களையும் நல்ல நுணுக்கங்களை அறிந்த அவர்கள் அந்த அரண்மனையை அலங்கரிக்க வேண்டிய அந்த கலைப்பொருள்களை செய்யக்கூடிய மனிதர்களை நல்ல ஞானிகளை வெளிநாடுகளிலிருந்து அவன் வரவழைக்கின்றான். அப்படி வரவழைத்த போது அவனுக்கு நல்ல தச்சர்கள் தேவைப்பட்ட போது அந்த தச்சர்களோடு ஒன்றாக வந்தவர் தான் இந்த தாமஸ் என்று ஒரு பாரம்பரிய சரித்திரம் சொல்லுகிறது. ஆகவே இந்தியாவுக்குள் வந்த எல்லா கிரேக்கர்கள், பெர்சியர்கள், ரோமர்கள் இவர்கள் எல்லாரையுமே இந்திய சரித்திரம் இவர்களை யவனர்கள் என்று சொல்லுகிறது. அதைதான் முதலாம் நூற்றாண்டு பாடல் யவனத்தச்சரும் அவந்தி கொல்லரும் என்ற ஒரு பாடலை முதலாம் நூற்றாண்டு பாடலிலே நாம் காண்கிறோம். ஏதோ இந்த யவனர்கள் நாடு பிடிக்க வந்தவர்கள் அல்ல. இவர்கள் அனைவர் ஆராய்ச்சியாளர்களாக, கட்டிட கலைஞர்களாக, கலைப்பொருள்களை செய்கிறவர்களாக, சிற்பிகளாக இந்தியாவுக்குள் இவர்கள் வந்தார்கள். ஆகவே ஆரிய மார்க்க கோயில்கள் கட்டப்படும் போது நிச்சயமாகவே இந்த மார்க்க கோயில்களை, ஆரிய மார்க்க கோயில்களை பார்க்கும் போது இவைகள் எல்லாமே கிரேக்க ஆர்கிடெக்டாக, கிரேக்க கட்டிட கலையாக காணப்பட்டது. இது ஒரு அடிப்படை காரியமாகும். இந்த கிரேக்க ஞானத்தின்படி, கிரேக்க கட்டிட கலையின் சிறப்பின்படி கட்டப்பட்ட இந்த ஆரிய கோயில்களை நாம் சற்று கவனித்து பார்ப்போம் என்றால் இதனுடைய வரைபடம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் இந்த வரைபடம் பரிசுத்த வேதாகமத்தில் தான் தேவன் இதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். கோயில்களை கட்டும் முறை என்பது பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே தெளிவாக சொல்லுகிறது. ரிக்கு எஜிர் சாம வேதம் இதை குறித்து சரியாக சொல்லவில்லை. இந்த கோயில் கட்டும் முறையை அந்த வேதங்கள் ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை என்பதுதான் சரியான காரியமாகும். ஆகவே இன்று இந்த தேசத்திலே காணப்படுகிற கோயில்கள், இந்த கட்டிட கலைகள் இவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இவைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு பிறகுதான் இந்திய தேசத்துக்குள்ளே வந்திருக்கிறது. தோமா ராஜாவுடைய அரண்மனைக்கு சென்று அந்த கொந்தவரச ராஜாவுடைய அரண்மனையிலே உள்ளே சென்று அவன் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று இந்த அகழ்வாராய்ச்சிகளும் இந்த ஆராய்ச்சி புத்தகமும் தெளிவாக குறிப்பிடுகிறது. அது மாத்திரமல்ல, த அப்பியரன்ஸ் ஆஃப் த இடன் ஹிஸ்டரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இன் ஏசியா, ஜான் சி இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர் குறிப்பிடும்போது, இங்க பொதுவாகவே சரித்திரம் எழுதும்போது இந்தியாவிலே வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த கிறிஸ்தவத்தை தான் இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவத்தை குறித்து இவர்கள் எழுத மறந்து விட்டார்களா, மறுத்து விட்டார்களா என்று தெரியவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். எல்லோருமே கத்தோலிக்க புராட்டஸ்டன்ட் மதத்தை குறித்து தான் எழுதியிருக்கிறார்களே தவிர முதலாம் நூற்றாண்டு இந்த வேதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவத்தை இவர்கள் அறிவிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த முதலாம் நூற்றாண்டிலேயே சீசர்களால் அறிவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷம் இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, அந்த பெர்சிய தேசத்துக்கு கிழக்கே ஏறக்குறைய 12 தேசங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்து இருக்கிறார்கள் என்று அகழ்வாராய்ச்சிகள் தெளிவாக நிரூபிக்கின்றது. அது மாத்திரமல்ல, மேற்கத்திய நாடுகள் வளர்த்த கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவ மிஷினர்களால் கொண்டு வரப்பட்ட கிறிஸ்தவத்தை மாத்திரமே இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்களே தவிர கிறிஸ்துவின் சரித்திரத்தை ஆதாரமாக கொண்டு, அந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு முதலாம் நூற்றாண்டிலே வந்து சத்தியத்தை அறிவித்த அந்த தோமாவுடைய வாழ்க்கை வரலாறை யாரும் சரியாக குறிப்பிடப்படவில்லை என்று அந்த அருமையான ஆசிரியர் வெளிப்படுத்தி தருகிறார். இன்றும் கூட இந்த தோமாவுடைய வருகை குறித்து இன்னும் நாம் தெளிவாக நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவின் சீடராகிய இந்த தோமாவுக்கு திதிமு என்ற இன்னொரு பெயர் உண்டு. திதிமு என்றால் ட்வின்ஸ் என்று அர்த்தம். அதாவது இயேசு கிறிஸ்துவும் இந்த தோமாவும் பார்க்கும்போது இருவரும் ஒரே மாதிரி, ஒரே உருவமாக இருந்தபடியினாலே இந்த யூதாசுக்கு இதுல இயேசு யார், தோமா யார் என்று காட்டிக் கொடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்கப்பட்டது என்று ஒரு சரித்திரம் குறிப்பிடப்படுகிறது. தோமாவும் இயேசுவும் பார்க்கும்போது ஒரே உருவமாக காணப்பட்டபடியினாலே அவர்கள்
யூதாசுக்கு காசு கொடுத்தார்கள் என்று அந்த சரித்திரம் விளக்கி சொல்கிறது. இந்த திரிமோஸ் என்கிற இந்த தோமா, இந்த ட்வின்ஸ் என்கிற இந்த தோமா, பிற்காலங்களிலே இவரை குறித்து நாம் வாசிக்கும் போது இவருக்கு ஒரு அடைமொழி உண்டு, இவருக்கு ஒரு பெயர் உண்டு. இவருக்கு பெயர் டவுட்டிங் தாமஸ் என்று பெயர். எப்பொழுதுமே கிறிஸ்து எந்த காரியத்தை சொன்னாலும் அவர் சந்தேகத்தோட ஒரு அவிசுவாசத்தோட ஒரு கேள்வியை கேட்பார். இப்படியாக அப்படி கேட்பது மாத்திரமல்ல, கேட்டது மாத்திரமல்ல, ஆனால் இந்த உண்மையாகவே இந்த உலகத்திலே முதல் முதல் கிறிஸ்து இயேசுவை தெய்வம் என்று, தேவன் என்று, ஆண்டவர் என்று அறிக்கையிட்டவர் இந்த தோமா மாத்திரமே. ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் என்ற வார்த்தையின்படி முதல் முதல் இயேசுவை தெய்வம் என்று, தேவன் என்று அறிவித்தவர் இந்த தோமாவாகும். முதலாம் நூற்றாண்டிலே ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசம் செல்வதற்கு தரை மார்க்கமும் கடல் மார்க்கமும் மாத்திரமே பயன்பட்டது. தரை மார்க்கத்திலே செல்லும் போது கொள்ளைக்காரர்கள், கொலைக்காரர்கள், திருடர்களுடைய பயம் இருந்தபடியினாலே பொதுவாக மக்கள் இந்த கப்பல் பிரயாணத்தையே, கடல் மார்க்கத்தையே அவர்கள் ஒரு தேசத்தை விட்டு ஒரு தேசம் செல்வதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். அந்நாட்களிலே எதற்காக மற்றொரு தேசத்துக்கு சென்றார்கள் என்று பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு மூன்று காரியங்கள் சரித்திரம் சொல்லுகிறது. எங்கெல்லாம் நல்ல பட்டு புடவைகள், பட்டு துணிகள் கிடைத்ததோ, சீனாவிலிருந்து சைனா சில்க்ஸ்க்கு கிடைத்ததினாலே இந்த சைனா சில்க்ஸை வாங்குவதற்காக ஒரு கும்பல் புறப்பட்டு போனது. அது மாத்திரமல்ல, இந்தியாவிலிருந்து லவங்கம், ஏலக்காய், பட்டை போன்ற உணவுப் பொருட்கள், மசாலா பொருட்கள், ஸ்பைசஸ், இவைகளை வாங்குவதற்காக ஒரு கும்பல் இன்னொரு தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தது. அரபிய தேசத்திலே இருக்கும் வாசனை பொருட்களை, சென்ட், எசன்ஸ், இவைகளை வாங்குவதற்காக இங்கிருந்து மற்ற தேசங்களிலிருந்து அரபிய தேசத்துக்கு புறப்பட்டு போனார்கள். இப்படி கடல் மார்க்கத்தின் வழியாக அவர்கள் மூன்று இந்த முக்கியமான பொருட்களுக்காக, சில்க் ரூட், ஸ்பைஸ் ரூட், இன்சன்ஸ் ரூட் என்று சொல்லுகிறபடி, சரித்திரம் சொல்லுகிறபடி, இவர்கள் கடல் மார்க்கமாக அதிகமாக பிரயாணப்பட்டு சென்று இப்படியாக வணிகம், ஏற்றுமதி, இறக்குமதி காரியங்கள் அந்த நாட்களிலே நடைபெற்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடல் மார்க்கத்தின் வழியாக, அதாவது இந்த சில்க் ரூட், ஸ்பை ரூட், இன்சன்ஸ் ரூட் என அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே, அந்த ரூட்ல ஸ்பைஸ் ரூட், அதாவது மசாலா பொருட்கள் கிடைக்கின்ற இந்திய தேசத்தை நோக்கி, ஏடனிலிருந்து இந்தியாவின் மிக பழைய துறைமுகமாக முசிறியை, அதாவது இன்று இருக்கின்ற அந்த கிராங்கனூர் என்ற இடத்தில் முசிறியை கிபி 52 தோமா அவர்கள் வந்து அடைந்தார். அவர் ஏடனிலிருந்து கப்பல் மூலமாக வந்து அடைந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இதை குறித்து 3rd century எழுதப்பட்ட மிக பழம் பெரும் நூலான ஆக்ட்ஸ் ஆப் தாமஸ், தி ஏன்சியன்ட் டாக்குமெண்ட் மூலமாக இவைகள் வெளிப்படுகிறது. இப்பொழுதும் இந்த புஸ்தகம் பிரிட்டிஷ் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 9 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இது வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்தியா மாத்திரமல்ல, மத்திய கிழக்கு நாடுகளின் குறித்து குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. தோமா வருவதற்கான காரணம் மிகவும் சுவாரஸ்யமாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொந்தவதஸ் ராஜா என்பவன் ஆவான் என்ற கப்பல் வியாபாரியிடம் தனது அரண்மனையை அலங்கரிப்பதற்கு ஒரு நல்ல மர வேலைப்பாடுகளை செய்கிற ஒரு கார்பென்டரை நீ யூத தேசத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்ட போது, இந்த ஆவான் என்பவன் யூத தேசத்திலே, எருசலேமிலே, வீதிகளிலே ஒரு நல்ல தச்சரை, அந்த மர வேலைப்பாடு செய்கிற அந்த கார்பென்டரை தேடி அவன் அலைந்து கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன்பாக வந்து நின்று அவர் சொன்னாராம், நான் கார்பென்டர் ஆஃப் நாசரேத், என்னிடத்தில் ஒரு சீசன் இருக்கிறான், அவன் நல்ல ஒரு கார்பென்டர், அவனை உனக்கு வேண்டுமா என்று கேட்டாராம். அது மாத்திரமல்ல, நீ போய் அந்த தோமாவிடம் போய் சொல்லு, நான் சொன்னேன் என்று, அவனை நான் 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கிவிட்டேன், ஆகவே அவனை உன்னோடு கூட வர சொல்லு என்று அவர் கட்டளையிட்டாராம். அப்படியாகவே ஆபான் என்பவன் அங்கே தோமாவிடம் சென்று, உன்னை வந்து அவுட் ரேட்டா ஆண்டவர் உன்னை விற்றுவிட்டார் எனக்கு 20 வெள்ளிக்காசுக்கு, நீ என்னோடு வர வேண்டும் என்று சொன்னபோது அந்த தோமா, லார்ட் லெட் தை வில் பி டன் என்று சொல்லி அவன் அந்த ஆபானோடு புறப்பட்டு வந்தான் என்று
ஒரு சரித்திர புஸ்தகம் சொல்லுகிறது. தோமா வியாபார கப்பல் மூலமாக ஏடனிலிருந்து கேரளாவின் கிராங்கனூர் என்கிற அந்த முசிறி துறைமுகத்துக்கு இப்பொழுது இருக்கும் ஆலப்புழை என்கிற ஆழ்வாய் என்கிற பெரியாறு இணையும் முசிறி துறைமுகத்தில் வந்து இறங்கினார். அப்பொழுது கேரளாவின் முக்கிய கிராமங்களான கிராங்கனூர், கொடுங்கலூர், மலையாங்கார பகுதிகளில் பாபிலோனிய கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட யூதர்கள், சிதறி ஓடி வந்த யூதர்கள் இந்த கேரளா பகுதியிலே வந்து தங்கி அங்கு ஒரு ஜூயிஸ் காலனி, ஒரு யூத காலனி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு மிகுந்த ஒரு பெரிய ஒரு திரள் கூட்டமான ஒரு யூதர்கள் அந்த இடத்திலே வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு முதலாம் நூற்றாண்டிலே இந்த கிறிஸ்து இயேசுவை இந்த தோமா வந்து அறிவித்தார் என்று சரித்திரம் சாட்சியாக சொல்லுகிறது. இந்த யூத காலனியிலே இருந்த இவர்களுக்கு இவர் தோமா வந்து சுவிசேஷத்தை அறிவித்த போது முதலாம் நூற்றாண்டிலே மலையாளம் என்கிற ஒரு மொழி இந்திய தேசத்திலும் இல்லை, கேரளாவிலும் இல்லை. கிறிஸ்துவுக்கு பிறகு 500 வருஷங்களுக்கு பின்புதான் இந்த மலையாளம் என்கிற மொழி வந்தது. முதலாம் நூற்றாண்டிலே தோமா வந்து பிரசங்கித்த போது கேரளா தமிழ்நாடாகவே இருந்து தமிழ் பேசும் இடமாகவே இருந்தது. பின்பு அவர் இந்த இடத்திலே வந்து தோமா கேரளாவிலே பிரசங்கித்து யூதருக்கும் யூதர் அல்லாத பாரசீக நாடுகளிலிருந்து ஓடி வந்த நம்புதிரிகளுக்கும் கிறிஸ்து இயேசுவை அறிவித்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த நம்புதிரிகளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது இவர்கள் தங்களை பிராமணர்கள் என்று சொல்லவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த யூத காலனியிலே மிகுந்த செல்வாக்கு உடைய பிரின்ஸ் பீட்டர் என்கிற ஒரு யூதனை அவர் ஒரு தலைவனாக, ஒரு எல்டராக அந்த இடத்திலே நியமித்து விட்டு அவரை ஆடையும் பண்ணிவிட்டு இந்த கேரள கிறிஸ்தவர்களை அவன் கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் கொந்தவரசு ராஜாவினுடைய அரண்மனைக்கு சென்று அங்கு அந்த ராஜாவை சந்திக்கிறார். அந்த ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே சென்று அவர் கார்பென்டர் வேலை செய்தது மாத்திரமல்ல, அங்கிருந்த மக்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர் அறிவிக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, இந்த தோமாவை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே மற்ற எந்த புஸ்தகத்திலுமே குறிப்பாக அவனுடைய சரித்திரம் எழுதப்படவில்லை. ஏனென்றால் இந்த தோமா எல்லா சீசரையும் விட்டு தனிமையாக இந்திய தேசத்துக்கு வந்துவிட்டார். அவர் திரும்ப யூத தேசத்துக்கு போகவில்லை. இந்த தோமாவை குறித்து பாரடைசன் என்கிற ஒரு அருமையான மனுஷன் த புக் ஆஃப் ஃபேட் என்கிற புஸ்தகத்தை கிறிஸ்துவுக்கு பிறகு 196 வருஷத்தில் எழுதும்போது பார்த்தியன் கிறிஸ்தவர்கள் வட இந்திய புரஜாதிக்குள்ளே வாழ்ந்தார்கள் என்றும் குஷாணர்கள் மொகாலாயர்கள் படையெடுப்பினால் சபைகள் மறைமுகமாக அண்டர் கிரவுண்டுக்குள் சென்று விட்டன என்றும் எழுதுகிறார். அப்படி என்றால் தோமா இந்த சிந்து ராஜாவாகிய கொந்தபரசு ராஜாவுடைய அரண்மனையில் சென்று அரண்மனையில் இருக்கிறவர்களுக்கும் மாத்திரமல்ல, அரண்மனைக்கு வெளியே இருந்த மக்களுக்கும் கிறிஸ்து இயேசுவை அறிவித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அந்த கொந்தவரசு ராஜாவுடைய அரண்மனையிலே அவருடைய சகோதரருடைய காலத்திலே இந்த தோமா மூலமா அநேக அற்புதங்கள் நடந்ததையும் இந்த சரித்திர புஸ்தகங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் வட இந்திய தேசங்களிலே அநேக கிறிஸ்தவ ஆதிவாசிகள் ஃபக்கீர் என்ற பெயரில் இன்றும் வட இந்திய தேசங்களிலே காவி உடை அணிந்து வாழ்ந்து கொண்டிருக்க இவர்கள் பெர்தூமா, நாங்கள் தோமாவின் சந்ததி என்று குறிப்பிட்டுக் கொண்டு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். த புக்ஸ் அண்ட் ரிலிக்ஸ் என்ற ஆதார குறிப்பேடுகள் இதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. வட இந்திய சாதுக்கள் சிலர் இன்றைக்கும் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு ஊழியங்களுக்கு உதவுவதை இன்றும் கண்டு கொண்டு இருக்கிறோம். இன்றும் அநேக சாட்சிகள் அதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன. சாது சுந்தர் சிங் இமயமலை பகுதிகளுக்கு சென்றபோது இப்படிப்பட்ட இந்த ஃபக்கீர் இனத்தை சேர்ந்த கிறிஸ்தவ சன்னியாசிகள் அவர்களுக்கு உதவி செய்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. தோமா கேரளா வந்தபோது கொச்சின் ஸ்டேட் த மேனுவல் பேஜ் நம்பர் 44 உதயன் சேரன் ஏதன் 1 என்கிற ராஜா அரசாண்டான் என்று சரித்திர புஸ்தகம் சொல்லுகிறது. உதயன் சேரன் அந்த முதலாம் நூற்றாண்டிலே தோமா வந்தபோது அரசாண்டான் என்பது ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக இருக்கிறது. வட இந்தியாவில் கொண்டபரசு ராஜாவின் குடும்பத்திற்கும் வட இந்திய மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்த பின்பு திரும்ப தோமா கேரளா வந்தபோது ஏறக்குறைய ஒரு 7 சபைகளை
அவர் துவங்கினார் என்பது சரித்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அநேக ஆரியர்கள் இன்று பிராமணர்கள் என்று சொல்லப்படுகிற குடும்பங்கள் அன்று ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது, சொந்த தெய்வமாக ரட்சகராக ஏற்றுக்கொண்டது ஆதாரப்பூர்வமான ஒரு சத்தியமாகும். அது மாத்திரமல்ல, தோமாவுடைய ஊழியத்தின் மூலமாக ஏறக்குறைய அந்த 7 சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியத்தை நாம் கொஞ்சம் சற்று தியானித்து பார்ப்போம். அவர் ஆரம்பித்த அந்த சபைகளுடைய பெயர், முதலாவது மலங்காரா சர்ச், மலங்காரா சீரிய கிறிஸ்துவ சபை என்று குறிப்பிடுகிறார்கள். இது தோமாவின் முயற்சியினாலே மார்த்தோமா சுவிசேஷ கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பகுதி உருவாக்கப்பட்டது. தோமா முதல் வருகையின் போது அதிகமாக யூதர்கள் ரட்சிக்கப்பட்டனர். அவர் இரண்டாம் வருகையின் போது ஏறக்குறைய 3000 பேர், எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் ரட்சிக்கப்பட்டு அந்த சபையிலே அவர்கள் அங்கத்தினர்களாக மாறினார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு யூத இனத்தைச் சேர்ந்த இந்த பிரின்ஸ் பீட்டர் அவர்களை கண்காணியாக யோவா அங்கே தோமா அவர்கள் நியமிக்கிறார்கள். இரண்டாவது சபை பார்க்கும்போது பாலையூர் சர்ச். பாலையூர் சபையிலே இவ்விடத்தில் வேத ஆரியர்கள் என்று பிற்காலத்தில் தங்களை பிராமணர்கள் என்று அழைத்தவர்கள் அதிகமாக வாழ்ந்த இடம்தான் இந்த பாலையூர். இப்பகுதியிலே ஜூயஸில், அதாவது யூதருடைய குன்று என்று ஒரு உண்டு. யூதர்களும் அதிகமாக வாழ்ந்த பகுதியாக இது இருந்தது. இந்த ஆரியர்கள் மூதாதையர்கள் வணக்கம் என்று ஒரு வணக்கம் செலுத்தும் போது அவர்கள் தண்ணீரை எடுத்து பானப்பலியாக கற்களின் மேல் உயர எறிவார்களாம் அந்த தண்ணீரை. தோமா ஆரியர்களை, நீங்கள் ஊற்றும் தண்ணீர் பூமியிலிருந்து மேலே சென்று திரும்ப பூமிக்கு தானே வருகிறது, நீங்கள் ஊற்றுகிற தண்ணீர் மேலேயே நின்றால் நீங்கள் சொல்லுகிறது தெய்வம் என்று சொல்லி அதுதான் அற்புதம் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் மேலே தண்ணீர் ஊற்றின போது அந்த தண்ணீர் திரும்ப கீழே வந்து விழுந்து விட்டது. ஆனால் தோமா அதே தண்ணீரை எடுத்து மேலே தெளித்த போது அது மலராக கீழே வந்து விழுந்தது. அதை கண்ட இந்த ஆரியர்கள் கிறிஸ்துவை ஒரு பகுதியினர் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஆரியர்கள் சபித்து விட்டு அந்த ஊரை விட்டு சென்று விட்டனர். அந்த இடத்தை இன்றும் கோஹாத் சோகாத் கர்ஸ்ட் ஃபாரஸ்ட் என்று, அதாவது சபிக்கப்பட்ட ஒரு காடு என்று அதை அழைக்கிறார்கள். இன்று வரை அந்த இடத்துல இப்பொழுது இருக்கிற பிராமணர்கள் அந்த இடத்து தண்ணீரை குடிக்க மாட்டார்கள், அந்த இடத்துல போய் சாப்பிடக்கூடாது என்ற ஒரு கலாச்சாரம் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்தை தேவன் தம்முடைய ஜனங்கள் வாசம் பண்ணுகிற, தேவனுடைய ஜனங்கள் வாசம் பண்ணுகிற இடமாக மாற்றி போட்டார். மூன்றாவது சபையை பார்க்கும்போது கொல்லம் சர்ச். இது வியாபாரிகள் நிறைந்த இடம். அநேக அற்புத அடையாளங்களுடன் தோமா இந்த இடத்துல ஊழியம் செய்தார். எதிர்ப்புகளும் அதிகம் வந்தது. மக்கள் கிறிஸ்துவை குறித்து அடையாளம் கேட்டபோது தோமா சிலுவை அடையாளத்தை காண்பித்தார். ஆகவே தோமா அநேக இடங்களிலே அவர் சரித்திரை வாசிக்கும் போது இயேசு யார் என்று கேட்போது, எப்படி இருப்பார் என்று கேட்கும்போது அவர் என்னைப் போலதான் இருப்பார் என்று அவர் சொன்னார். ஆனால் மக்கள் விசுவாசிக்காத போது அவர் சிலுவையை அடையாளமாக அங்கே வைக்கிறார். கொல்லம் சர்ச்சிலே சபையிலே ஏறக்குறைய 1400 விசுவாசிகள் முதலாம் நூற்றாண்டிலே இருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. நான்காவதாக நிரானம் சர்ச். நிரானம் என்ற இடத்தில் பிரின்ஸ் பீட்டர் அவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டி அந்த இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். தோமா அவர்கள் ஒரு சிலுவையை அடையாளமாக வைக்கிறார்கள். அங்கிருந்த மக்கள் அந்த சிலுவையை பிடுங்கி தண்ணீரிலே எறிந்தனர். ஆனால் அந்த சிலுவை அந்த ஆற்றை கடந்து சென்று மறுபகுதியிலே போய் அது நிமிர்ந்து நின்ற போது அநேக மக்கள் ஒப்பு கொடுத்து ஏறக்குறைய ஒரே நாளில் 200 மக்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அநேக நம்புகிறீர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். எரிச்சல் அடைந்த ஒரு நாவிதர் பார்பர் ஒருவரின் குழந்தையை கொன்று போட்டு அதை தோமாவின் மேல், இவர்தான் கொன்று போட்டார் என்று பழி சுமத்தினார். ஆனால் தோமா அந்த குழந்தையை உயிரோடு எழுப்பினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஐந்தாவதாக நிலக்காயில் சபை. நிலக்காயில் சபையிலே இங்க தோமா ஒரு வருடம் ஊழியம் செய்தார் என்று வாசிக்கிறோம். தோமாஸ் ராம்பன் என்பவர் ஏறக்குறைய பாடலில், அவருடைய பாடலில் 1100 கிறிஸ்தவர்கள் முதலாம் நூற்றாண்டில் இங்க இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆறாவதாக கொட்டகாவு சபை. கொட்டகாவு சபை பரவூருக்கு அருகில் இருந்த சபை. இதில் 1770 சபை அங்கத்தினர்கள் இருந்ததாகவும், இன்னிடத்தில் தோமா தண்ணீரை தெளித்த போது அவை இரத்தமாகவும் அக்னியாகவும் விழுந்ததாகவும், அதை கண்ட மக்கள்
தோமா அப்போஸ்தலன் சொன்ன வார்த்தைகளை கவனமாய் கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் பிள்ளைகளாக தங்களை ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் என்று வாசிக்கின்றோம். ஏழாவதாக குக்கமங்கலம் சபை, குக்கமங்கலம் சபையிலே வாசிக்கும் போது வடக்கு கொல்லம் பகுதியிலே சபையிலே 1600 பேர்கள் தோமாயின் மூலம் வழி நடத்தப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று வாசிக்கின்றோம். அங்கேயும் தோமா ஒரு அடையாள சின்னமாக ஒரு சிலுவையை நிறுவினதாகவும் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பின் யாரோ சிலர் அதை எடுத்து தண்ணீரில் எறிந்தபோது அந்த சிலுவையும் பள்ளிபுரம் அடித்து செல்லப்பட்டது என்றும் அந்த சிலுவையை கண்டெடுத்தவர்கள் அதை ஓரிடத்தில் நட்டு வைத்து அங்கே ஒரு சபையை மக்களாகவே ஆரம்பித்தனர் என்றும் ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் சரித்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு சுருக்கமான ஒரு விஷயமாக சத்தியமாக காணப்பட்டாலும் இந்த சபையில குறித்து இந்த இடத்துல சுருக்கமாகவே சொல்ல முடியும். ஒவ்வொரு சபையினுடைய சரித்திரமும் சில மாதங்கள் சில வருஷங்களை குறித்து, ஏனென்றால் ஏறக்குறைய 20 வருஷம் தோமா இந்திய தேசத்திலே ஊழியம் செய்தார். அவர் 5 வருஷம் அந்த சிந்து பகுதியிலும் 10 வருஷம் கேரளாவிலும் 5 வருஷம் கடைசியாக சென்னையிலும் அவர் தமிழ்நாட்டில் உள்ள சென்னை பகுதியிலும் அவர் ஊழியம் செய்தார் என்பது சரித்திரம் சாட்சி அறிவித்துக் கொண்டிருக்கிறது. 1000 நூற்றாண்டின் இந்த ஊழிய தாக்கம் 2000 நூற்றாண்டிலிருந்து 11வது நூற்றாண்டு வரை இருந்தது. ஆனால் ஜெருசலேம் தேவாலயம் கிபி 70 உடைக்கப்பட்ட போது இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனத்தின்படியே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சிதறி ஓடி சிரியா தேசத்துக்குள்ளே அடைக்கலம் புகுந்தார்கள். சிரியாவுக்குள்ளே நுழைந்த அந்த கிறிஸ்தவம் மகிமையான காரியங்களை செய்து சிரியன் கிறிஸ்தவ மூமெண்ட் உருவாவதற்கு அது காரணமாக இருந்தது. அதனால் அநேக மக்கள் கிறிஸ்துவை உறுதியாக பிடித்துக் கொண்டார்கள். பாரம்பரிய சரித்திரத்தை நாம் வாசிக்கும் போது ததோயஸ் என்ற ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய 70 சீடர்கள் ஒருவர் சிரியாவில் உள்ள எடாசாவில் இருந்து சுவிசேஷ ஊழியஸ்தலத்தை ஒன்றை உருவாக்கினார் என்று வாசிக்கிறோம். சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்பட்ட போது சில்க் ரோடு டிராபிக் உருவானது. அதாவது சிரியாவிலிருந்து சீன தேசத்துக்கு ஏறக்குறைய 7000 மைல் தொலைவில் உள்ள அந்த தூரத்தை கடந்து அநேக மக்கள் சென்று சுவிசேஷத்தை சீன தேசத்துக்கு 6வது நூற்றாண்டிலேயே சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்கு பிறகு 6வது நூற்றாண்டிலேயே அவர்கள் சுவிசேஷத்தை சீன தேசத்துக்கும் ஜப்பானுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் அவர்கள் அறிவித்தார்கள் என்று சரித்திரம் தெளிவாகவே சொல்கிறது. இந்த 7000 மைல் பிரயாணத்தில் அவர்கள் வழிகளிலே அங்கே ஆங்காங்கே தங்கி செல்லும் போது அந்த இடங்களில் எல்லாம் ஒரு ஆராதனை கூடங்களை அவர்கள் நிறுவினார்கள் என்றும் பிற்காலங்களிலே இந்த ஆராதனை கூடங்கள் எல்லாம் ஆலயமாக மாறியது என்றும் நாம் சரித்திரம் சொல்கிறது. இந்த ஆலயங்கள் இந்த ஆராதனை கூடங்களிலே சுகமளிக்கும் ஆராதனைகள், சத்தியம் அறிவிக்கும் ஆராதனைகள், கர்த்தரை தொழுது கொள்கிற ஆராதனைகள் நடந்தது என்று சரித்திரம் தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்தவ மார்க்கம் 6வது நூற்றாண்டுக்கு முன்னரே சீன தேசங்களுக்கு எல்லாம் அறிவிக்கப்பட்டது. அங்கிருக்கிற அநேக பொல்லாத மார்க்கங்களிலிருந்து மக்கள் விடுதலையாக்கப்பட்டதும் ஒரு சரித்திர சான்றியாக இந்த பூமியிலே இன்றும் தெளிவாக ஆராய்ச்சிகள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. 7வது நூற்றாண்டுக்கு பிறகும் 8வது நூற்றாண்டுக்கு பிறகும் தான் இஸ்லாம் என்ற அந்த மதம் பிற்காலங்களிலே இஸ்லாம் என்ற மதம் சீன தேசத்துக்கு ஜப்பானுக்கெல்லாம் சென்றதை ஒழிய அதற்கு முன்னாக எங்கும் செல்லவில்லை. ஆனால் முதல் ஒரு உண்மையான தெய்வம் அறிவிக்கப்பட்டது இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து மாத்திரமே. 5வது நூற்றாண்டு முதல் 8வது நூற்றாண்டுக்குள் மெசபடமியா, பார்த்தியா, மேதிய பர்ஷியா வரை ஏறக்குறைய 20 கண்காணிப்பு நிலையங்கள் உருவாக்கப்பட்டு பாரசீக வளைகுடாவின் நாடுகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்தவத்தின் மூலம் சீரியர், ஈரானியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள் எல்லாரும் கலந்து ஒரு யூனிட்டி, அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட்டதை சரித்திரம் சாட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சுராஷ்டிர மதத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களை எதிர்த்தார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களை எதிர்த்தார்கள், ரோமர்களை எதிர்த்தார்கள். ஆனால் அந்த நூற்றாண்டிலேயே இந்த எதிர்ப்புகள் மத்தியிலே கிறிஸ்தவம் மிகவும் வல்லமையாக அது துளிர தொடங்கியது, அது பிரகாசிக்க தொடங்கியது. அது மாத்திரம் 3வது நூற்றாண்டிலே த சர்ச் ஆஃப் ஈஸ்ட் தியாலஜிக்கல் ஸ்கூல், ஒரு கிளர்ஜி ஸ்கூல், அந்த நாட்களிலேயே ஏறக்குறைய 3வது நூற்றாண்டிலேயே ஒரு வேதகாம கல்லூரி உருவாக்கப்பட்டதை சரித்திரம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த நாட்களிலே பாரடைசன் என்பவர் ஆக்ஸ் ஆஃப் தாமஸ் என்ற தொகுப்பையும் பாமலைகளையும் அவர் தொகுத்து
The Pesita in the Syria Muri Padayar Pad Pustagatium Yedinar in the Vasikindum Iprim Cyrus and Bavurum Haprat in Bavurum Erekuria Ainda Iron Tukumel Padal Gale Padi Christopher Padal Gale Padi Nargal Yedinargal and the Padal Gale Indru Vare Parambriya Sabayal Paduvade Nam Arindirukurum Agave Saritiram கிறிஸ்தவம் உண்மை என்பதை அது ஆதாரபூர்வமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறது. கிபி 350லிருந்து 428 இல் வாழ்ந்த தியோடர் மொப்பஸ்தா என்பவர் இரயல் கல்லூலி கல்வியை சரித்திரபூர்வமாக அவர் அறிவிக்க செய்தார். செலிக்கியாவின் ஹைலாண்ட் பாக்டிரியா சர்ச் சென்டர் மூலமாக கிபி 410லிருந்து 880 வரை சுமத்ரா முதல் ஜப்பான் வரை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அரேபியாவின் பிஷப் ஜாக்கப் பாரடைஸ் என்பவர் கிபி 500லிருந்து 578 வரை 1000க்கு மேலான ஊழியர்களை அவர்கள் அபிஷேகம் செய்து சிரியன் ஆர்த்தோடாக்ஸ் என்ற சபைகள் உருவாவதற்கு மத்திய ஆசியாவின் பகுதியிலே உருவாவதற்கு அவர் காரணமாக இருந்தார் என்று சரித்திரம் தெளிவாக சொல்கிறது. தென்னிந்தியாவிலும் இந்த சிரியன் ஆர்த்தோடாக்ஸ் சபைகள் உருவாவதற்கு இந்த அரேபிய பிஷப் ஜாக்கப் பாரடைஸ் என்பவர் காரணம் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் நூற்றாண்டிலே அரபு தேசத்திலே அநேக கிறிஸ்தவ சன்னியாசிகள் உருவாகினார்கள். தியோபிலஸ் என்ற ஏமனில் ஒரு தியோபிலஸ் என்பவர் ஏமனில் ஒரு கிறிஸ்துவ சபையை உருவாக்கினார். கிபி 390ஆம் ஆண்டு பஹ்ரைனிலே ஒரு சபையை அவர் உருவாக்கினார். அது மாத்திரமல்ல அநேக ராஜ குடும்பத்தினரை அவர் கிறிஸ்தவர்களாக மாற்றினார் என்று சரித்திரம் சொல்கிறது. செல்வந்தர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். பெர்சியாவின் ஆதிக்கத்தில் இருந்த ஹீரா என்ற பகுதி கிறிஸ்துவினால் நிரம்பிய மாவட்டமாக இருந்தது. இந்த கிறிஸ்தவர்களை யூதர்கள் எதிர்த்தனர், எதிர்த்து போரிட்டனர். அரபு மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆனால் அனுகூலமாக இருந்தனர். அப்பொழுது இஸ்லாம் என்ற மதம் இல்லவே இல்லை. முதல் அரபு மகாராணி மாவியா குயின் மாவியா கிபி 372ஆம் வருஷத்தை சேர்ந்த இந்த அருமையான அரபிய மகாராணி கிறிஸ்தவ சபைகள் கட்டுவதற்கு மிகவும் உதவியாக இருந்தால் என்று சரித்திரம் சொல்கிறது. அன்றும் கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கின்ற ஜீவனை கொடுத்த இரத்த சாட்சிகளில் அநேக அரேபிய பெண்கள் பெயர்களும் இருப்பதை நாம் சரித்திரபூர்வமாக காணலாம். அவர்களது கடைசி விசுவாச அறிக்கைகளும் அச்சபை சரித்திரங்களும் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கென்னத் கிராக் என்ற அருமையான கிறிஸ்துவ இறையியல் ஆசிரியரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஆராய்ந்த அறிஞருமான அவர் தமது குறிப்பில் அரேபியாவில் இருந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் அரபு மொழிக்கு அவர்கள் எழுத்து உருவம் கொடுத்தார்கள் என்று ஆணித்தரமாக நம்முடைய சரித்திரத்தில் ஆராய்ச்சியில் எழுதுகிறார். இந்த அரேபிய மொழிகளுக்கு எழுத்து உருவத்தை கொடுத்தவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் என்பதும் அவ்வெழுத்துகளை திருக்குரான் அச்சிடுபடுவதற்கு உபயோகப்படுத்தப்பட்டது என்று கென்னத் கிராக் என்பவர் தமது ஆராய்ச்சியில் திட்டவட்டமாக குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுவது the first invented the Arabic script by Christian missionaries that was used for printing Quran என்று தெளிவாக சொல்லுகிறார். அநேக அரேபிய கிறிஸ்தவ கவிஞர்கள் அரேபிய தேசத்தில் காணப்பட்டார்கள். கிபி 637க்கு பிறகு அரேபியர்களின் ஆட்சி காலத்தில் சிரியாவிலிருந்து ஜப்பான் வரைகள் சபை எழுபியது. சிரியாவில் ஏறக்குறைய 1 மில்லியன் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல அநேக பெண்கள் தீர்க்கதரிசிகளாகவும் டீக்கனாகவும் தலைவர்களாகவும் அவர்கள் வைக்கப்பட்டார்கள் என்றும் சபை சரித்திரம் சொல்லுகிறது. கிபி 9ஆம் நூற்றாண்டில் அப்துல் அல் மசி என்பவர் கிறிஸ்தவ நம்பிக்கையை விசுவாசத்தை இஸ்லாமுக்குள் அப்படியே கொண்டு வர முயற்சி செய்தார். ஆனால் 9ஆம் நூற்றாண்டு வரை மிகுந்த ஞானிகளாக வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அதற்கு தடைகளாக நின்றார்கள். அது மாத்திரமல்ல சுவிசேஷத்தை சுமத்ரா இந்தோனேஷியா சீனா ஜப்பான் வரை கொண்டு சென்ற இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் வெள்ளைக்காரர்கள் அல்ல. இவர்கள் எல்லோருமே யூத மார்க்கத்தையும் கிரேக்க நாட்டையும் பர்சிய தேசத்தையும் ஈரானையும் சிரியாவையும் சேர்ந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களுக்கு கிபி 544லிருந்து 622 வரை பிரின்ஸ் சொட்டகுல் என்கிற ஜப்பான் இளவரசர் கிறிஸ்தவர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். அவர்கள் எல்லா சுதந்திரங்களை அனுபவிக்க அவர் வழி அமைத்து கொடுத்திருந்தார். ஒரு ஜப்பானிய இளவரசன் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்தான். ஆகவே மறைக்கப்பட்ட இந்த சத்தியங்கள், இந்த சரித்திரங்கள் இந்த நாட்களிலே வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், தோமாவுக்குள்ளே ஒரு பெரிய விசேஷம் இருந்தது.
அவன் தனிமையாக இந்த தேசத்துக்கு புறப்பட்டு வந்தான். இயேசு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் வந்த இந்த தோமாவுக்கு உண்மையாகவே இந்த தேசத்திலே வந்தபோது கேரளாவிலே மலையாளம் என்ற மொழி இல்லை, அப்பொழுது தமிழ்தான் இருந்தது. அந்த தமிழ் மொழியை அவர் கற்று இந்த தமிழர்களுக்காகவே வாழ்ந்து வடதேசத்தில் சிந்து மகாண பகுதிகளிலே சுவிசேஷத்தை அறிவித்து அந்த கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுத்த அந்த தோமாவுக்குள்ளே சில விசேஷங்கள் காணப்பட்டது. அதை வசனத்தின் மூலமாக நான் சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷம் 11:15 வசனத்திலே இயேசு லாசரின் இடத்திலே போவோம் என்று சொல்லுகிறார். லாசரு மரித்த போது அப்பொழுது யோவான் 11:16 தோமா சொல்லுகிறார், நாம் மரிக்கும்படி நாமும் அவரோடு கூட போவோம் என்று சொல்லுகிறார். தோமா இயேசுவோடு மரிப்பதற்கு தயாராக இருந்தார் என்பது தான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த தோமாவுக்கு உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனால் யோவான் சுவிசேஷம் 20:24 வசனத்திலே வாசிக்கும் போது இயேசு உயிர்த்தெழுந்து சீசர்களை காண வந்தபோது தோமா அங்கே இல்லை. ஆனால் 20:25 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் தொட்டு பார்த்தால் தான் நான் நம்புவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு தொட்டு பார்க்க சொல்லுகிறார், தொட்டு பார்த்தவர் என் தேவனே என் ஆண்டவனே என்று இயேசுவை தேவன் என்று முதல் முதலில் அறிக்கையிட்ட முதல் கிறிஸ்தவன் தோமாதான். அது மாத்திரமல்ல, யோவான் 20:29 வசனத்திலே கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிற இந்தியர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு அப்பவே சொல்லிட்டார். இதை சொன்னது தோமா கிட்ட தான் சொன்னார். ஆகவே இயேசுவை இந்தியர்கள் காணவில்லை, ஆனால் தோமா சொன்ன இயேசுவை இந்தியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்திய தேசம் உண்மையாகவே இந்த கிறிஸ்தவத்தினால இந்த கிறிஸ்துவினாலே இந்த பரலோகத்தின் தேவனினாலே இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதே தோமாதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற உங்களுக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னபோது இவர் கேட்கிறார், அந்த இடம் எங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். ஆகவே உலகத்திலே மிகப்பெரிய சத்தியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுவதற்கு காரணமாயிருந்தவர் தோமாதான். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு பிதா வண்டையில் வர முடியாது என்ற சத்தியத்தை கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவன் தோமா மாத்திரமே. இந்த தோமா இந்த சென்னை பட்டணத்திலே வந்து இந்த தென் தாமஸ் மவுண்ட் பெரிய மலையிலிருந்து சின்ன மலை வேலை ஓடின போது அவனுடைய ரத்தம் இந்த வீதி எங்கும் சிதறி போனது. அவனை இந்த ஆரியர்கள் கிங் மகாதேவனுடைய உதவியினாலே கொன்று போட முயற்சித்த போது, ஆரியர்கள் மகாதேவனுடைய உதவியினாலே அவனை குற்றுயிரும் குலையுயிரும் மாற்றின போது, அவன் ஜீவன் தப்ப ஓடின போது சிந்தின அந்த இடத்திலே இந்த தேசம் முழுதும் இந்த ரோடு முழுதும் பார்க்க முடியும். அங்கெல்லாம் தேவனுடைய ஆலயம் காணப்படுகிறது. அவன் கிறிஸ்துவுக்காக ரத்தத்தை சிந்தினான், கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தான். கிறிஸ்து தமது ரத்தத்தை சிந்தி இந்த மார்க்கத்தை உருவாக்கினார். மனிதனுக்கு ஒரு மார்க்கத்தை உருவாக்க கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறது. தோமா இந்த தேசத்திலே ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தம் இன்று சென்ட் தாமஸ் மவுண்டாக நம் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த தோமாவை போல நாமும் இந்த கடைசி நாட்களிலே எத்தனை தோமாக்கள் இந்த பூமியில இருந்து அந்த தோமா செய்த பெரிய காரியத்தை இன்று வரை நம்மால் செய்ய முடியவில்லை, ஆனால் அந்த தோமாவை போல மாற நாம் ஜெபிப்போம். எங்க நல்ல கர்த்தாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தோமாவை போல கர்த்தருக்கென்று நாங்கள் ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து நம்முடைய ராஜ்யத்துக்கென்றும் நீதிக்கென்று உழைக்க பிழைக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக தோமாக்கள் எழும்பவும், நம்முடைய ராஜ்யம் கட்டவும், நம்முடைய வருகைக்கு ஒரு கூட்ட ஆத்மாவில் ஆழ்த்தப்படும் ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கும் நல்ல பிதாவே.